அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வேளக்கிழமை அக்டோபர் 17. புகழ்பெற்ற இந்தி நடிகை, நேற்று நம்ம ஏற்கனவே கூறினோம்ல, ஒரு வசீகர தோற்றமுடையவர் என்று, அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் தான் ஸ்மிதா பாட்டீல். கலைப்படங்கள் உட்பட அனைத்து விதமான திரைப்படங்களிலும் சிறப்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இந்தி நடிகை ஸ்மிதா பாட்டீல் பிறந்த தினம் என்று மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் 1955 அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை சிவாஜிராவ் பாட்டீல், தாய் சமூக சேவகி. புனே ரேணுகா ஸ்வரூப் மெமோரியல் பள்ளியில் படித்தார். ரேணுகா ஸ்வரூப் மெமோரியல் பள்ளியிலே அவர் படிக்கிறார். தூர்தர்ஷனில் செய்தி வாசித்த போது கேமராவுடனான பந்தம் தொடங்கியது. கேமரா அப்படின்னா படம் பிடிக்கிற கேமரா. நடிப்பில் ஆர்வம் கொண்டவர், புனேயில் உள்ள இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில், இன்றைக்கும் அந்த நிறுவனம் இருக்குது, பட்டம் பெற்றார். தொலைக்காட்சி தொடர்கள் மேடை நாடகங்களிலும் நடித்து வந்தார். சியாம் பெனகலின் ஷரண்தாஸ் சோர் என்ற கலைப்படத்தில் 1975 முதன் முதலாக நடித்தார். பிறந்தது 1955. தொடர்ந்து சிறந்த கலைப்பட இயக்குநர்களான கோவிந்த் நிகலானி மற்றும் சத்யஜித் ரே மற்றும் ஜி அரவிந்தன் மற்றும் மிருனால் சென் ஆகியோரின் படங்களில் நடித்தார். கலைப்பட உலகின் முன்னணி கதாநாயகியாக வளர்ந்தார். கலைப்படங்களில் மட்டுமே நடிப்பது என்பதில் உறுதியாக இருந்தவர் கமர்ஷியல் திரைப்பட வாய்ப்புகளை மறுத்தார். ஒரு சில கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு கமர்ஷியல் படங்களிலும் நடிக்க தொடங்கினார். ராஜ் கோஸ்லா, ரமேஷ் சிப்பி, பி ஆர் சோப்ரா ஆகியோரது இயக்கங்களில் நடித்தார். இவர் நடித்த மந்தன், பூமியா, சக்ரா, ஆக்ரோஷ் திரைப்படங்கள் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த காவியங்கள் என்று கூட சொல்லலாம். எப்படிப்பட்ட வேடத்திலும் தன்னால் சொலிக்க முடியும் என்பதை சக்தி மற்றும் நமக் ஹலால் ஆகிய திரைப்படங்களில் நிரூபித்தார். இவரது அற்புத நடிப்பாற்றல் நாடு முழுவதும் ரசிகர்களை பெற்றுத்தந்தது. இவரது அபார நடிப்பால் கமர்ஷியல் படங்களும் கலைப்பட அந்தஸ்து பெற்றன, வியாபார ரீதியிலும் வெற்றி பெற்றன. நடிகர் ராஜ் பாபரை மணந்தார். சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதுகள், ஃபிலிம்ஃபேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்றிருக்கிறார். பத்மஸ்ரீ விருது 1985 இவருக்கு ஸ்மிதா பாட்டீலுக்கு வழங்கப்பட்டது. இவர் சிறந்த புகைப்பட நிபுணரும் கூட, கேமராமேன். இவர் ஒரு பெண்ணியவாதி, பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடியவர். சமூக அக்கறையுடன் பல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தார். பெண்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சக்ரா என்ற படத்தில் நடிப்பதற்காக மும்பையின் குடிசை பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் வாழ்வை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு திரையில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டி பாராட்டு பெற்றார். மும்பையின் குடிசை பகுதினாலே தாராவி தான் எனக்கு தெரிஞ்சு, அங்கே தான் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. இத்திரைப்படம், அந்த சக்ரா என்ற திரைப்படம், அவருக்கு 2 தேசிய விருதுகளை பெற்று தந்தது. இந்தி மராத்தியில் 80 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார் இந்த அம்மா ஸ்மிதா பாட்டீல். இந்திய சினிமாவின் தலைசிறந்த நடிகை என்று போற்றப்பட்ட ஸ்மிதா பாட்டீல் பிரசவத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக 31 1986 போய் சேர்ந்துடுறாங்க இந்த நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. மறைவுக்கு பிறகு இவரது 10 திரைப்படங்கள் வெளிவந்து வெற்றி பெற்றன. ஒரு நடிகையாக குறுகிய காலமே வலம் வந்த ஸ்மிதா பாட்டீலின் பெயர் இந்திய சினிமா வரலாற்றிலும் ரசிகர்களின் மனதிலும் ஆழமாக பதிந்துவிட்டது. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. அதாவது எளிமை தங்களுடைய ஒரு தனி மனுஷனோட நிலைமையை தாண்டி, அப்போதை இருக்கிற நிலைமை அந்த நிலைமையை தாண்டி, அதை விட ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஜெண்டர் எளிமையாகவும் ஒரு சோக காட்சியோடு இருந்தால் கரிசனம் ஏற்பட்டு காதல் ஏற்படும்.
அந்த இரண்டு தன்மையோட கொஞ்சம் அழகும் இருந்தால் இன்னும் அதிகமான காதல் பயப்படுவதற்கு எதிர்பாலினத்துவருக்கு ஏற்படும். அந்த ஒரு தோற்றத்தை இவங்க மேலே பார்க்க முடியுது, இவங்களை பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம். என்னால் அப்படி பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.